திரு ஆலு ஷானவாஸ், எப்படி பார்க்குறீங்க விஜய் வந்து சொன்னதும் சொல்லாததும் என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? விஜய்யுடைய மாநாடு உண்மையிலேயே ஒரு பெரிய எழுச்சியோடு நடந்திருக்கிறது. அவருடைய பேச்சும் கூட கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததை விடவும் அவர் ஃப்ளோவாக பேசியிருக்கிறாரு. நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கை எது என்பது குறித்த கேள்விகள் எழுந்த நிலையில் என்னுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு முழுக்க முழுக்க ஒரு திராவிடமும் தமிழ் தேசியமும் கலந்த ஒரு கலவையாக வெளிப்பட்டிருக்கிறாரு. திராவிட மாடல் குறித்து அவர் கேள்வி எழுப்பினாலும் முழுக்க முழுக்க அவர் பேசினது பூரா திராவிட மாடல் தான். திராவிட மாடலை முழுக்க தன்னுடைய கொள்கையாக அறிவித்து விட்டு திராவிட மாடல் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. பாஜக எதிர்ப்பு என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் பிளவுவாத சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அது யாருன்னே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தொண்டர்கள்ட்ட விட்டுட்டார். அது யாருன்னு அவர் சொல்லலை. ஆனால் திராவிட மாடல் கொள்கையை தாங்கி வெளிப்பட போகிறோன்னு சொல்லிட்டு திராவிட மாடலை வச்சு இவங்க ஒரு குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தை கை காட்டி திமுகங்கிறத குறிப்பால் உணர்த்தியிருக்கார். அவருடைய மொத்த பேச்சில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆர்கே சொன்னார், இதனால் சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் பெற்று சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் பெறுவதன் மூலம் திமுக கூட்டணிக்கு மொத்தமாக போய்கொண்டிருக்கிற அந்த வாக்குகள் உடைய வாய்ப்பு இருக்கிறது, அது பாஜகவுக்கு பயனளிக்கும் அப்படின்னு அப்படின்னா அவர் நேற்று அந்த கூட்டத்தில் இந்த ஃபாசிசம் பாயாசம் என்கிற அந்த ஒப்பீடும் சிறுபான்மை பெரும்பான்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்கீங்க என்று சொல்கிற அந்த சொல்லும் தவிர்த்துருக்கணும். அது மிக மிக தவறான ஒரு ஒப்பீடு. ஏன்னா இங்கே யாரும் வந்து சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் அப்படின்னு பிரித்து ஒரு பூச்சாண்டி காட்டுற அரசியலை யாரும் செய்யலை. சிறுபான்மையினர் உண்மையிலேயே பாஜகவால் பாதிக்கப்படுகிறார்கள், மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல அந்த சிறுபான்மையினருடைய உரிமைக்காக பேசக்கூடிய குரல்கள் இன்னும் வலிமையாக இல்லை, பேசணும் அப்படின்னு விஜய் பேசியிருந்தார்னா அந்த இடத்துல அவர் கவனிக்கப்பட்டிருப்பார். சிறுபான்மையினர் உரிமைகள் நசுக்கப்படுகின்றன அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தா அது சரியா இருந்திருக்கும். அப்படி அவனுடைய உரிமைகள் சார்ந்து அவர் எதுவும் பேசலை. பாஜக பிளவுவாத சக்தின்னு சொல்றாரு. பிளவுவாத சக்தின்னா அந்த பிளவுவாத சக்தி என்ன செய்துங்கிறது குறித்த விமர்சனம் வைக்கணும்ல அந்த இடத்துல. திமுக குறித்து விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, இப்ப பாஜக குறித்து அந்த மேடல நீங்க எந்த விமர்சனத்தையும் வைக்கலையா? பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் ஜாதி மதத்தை வச்சு இங்க ஒரு பெரிய அரசியலே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாருல, அது அதனால போதாதுன்னு நினைக்கிறீங்க? பிளவுவாத அரசியலால் நேரடியாக பாதிக்கப்படுற தரப்புங்கிறது சிறுபான்மை மக்கள் தானே. அப்ப அந்த மக்களின் பக்கம் நிற்பதாக ஜனநாயக சக்திகள் சொல்லும் போது அதையே நீங்க கொச்சப்படுத்துறீங்க. இல்ல, அவரே தன்னுடைய சிறுபான்மை அடையாளத்தை ஜோசப் விஜயன் தானே லெட்டர் பேட்ல மிர்சல் பட விவகாரத்துல வெளியிட்டாரு. இது ஒரு தனிப்பட்ட நபர்களினுடைய நம்பிக்கை சார்ந்தது கிடையாது, ஒரு சமூகத்தினுடைய உரிமை சார்ந்தது. சிறுபான்மை மக்களின் பக்கம் ஜனநாயக சக்திகள் நிற்பதும் பாஜகவை அதன் பொருட்டு எதிர்ப்பதும் என்பது ஏதோ சும்மா வேலை இல்லாமல் இல்லை. பாஜக என்ன செய்து நீங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு சட்டம் அது யாரை பாதிக்குது? குடியுரிமை திருத்த சட்டம் யாருக்கு எதிரானது? முத்தலாக் தடை சட்டம் யாருக்கு எதிரானது? ஒவ்வொன்றா பாருங்க, காஷ்மீர் 370 பிரிவு நீக்கம் யாருக்கு எதிரானது? யாரை குறிவைத்து பாஜக அதை செய்து? பாஜக வந்து ராமர் கோயில் கட்டியிருக்குது, எங்க போய் கட்டியிருக்குது, அந்த இடத்தில் என்ன இடிக்கப்பட்டது? ஒவ்வொன்றாக பாஜகவுடைய செயல் திட்டத்தை எடுத்து பாருங்க, முழுக்க 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 அது சிறுபான்மை மக்களினுடைய வாழ் உரிமை, வழிபாட்டு உரிமை, அரசியல் உரிமை, இதையெல்லாம் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அரசியலை மிக வெளிப்படையா செய்யறாங்க. நீங்க ஓட்டே போட வேண்டாம், உங்க ஓட்டை எங்களுக்கு தேவையில்லைன்னு முஸ்லீம்களை பார்த்து பாஜக தலைவர்கள் பேசுறாங்க. அவங்க கட்சியில யாருக்குமே எந்த வாய்ப்பும் வழங்குறது இல்லை, ஒரு அரசியல் நீக்கம் செய்கிறாங்க அந்த சமூகத்தை. அப்போ முழுக்க முழுக்க குறிவைக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்தின் பக்கம் ஜனநாயக சக்திகள் நிற்பது என்பது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து அப்படி நிற்கக்கூடியவங்களை வந்து அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமானு கேட்குறது வந்து ஒரு எள்ளி நகையாடுறது. அந்த பாசிசத்தினுடைய ஒரு கனமான விஷயம் இருக்குல்ல, அந்த வெயிட்டேஜை ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறார், ரொம்ப குறைச்சி பேசுறார். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆபத்தான சக்தி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாதமாக மாறிடும். இல்லை, பாயசம்ங்கிறது வந்து என்னோட கனெக்ட் ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய மக்களோட கனெக்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி டைம் அவரை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கருத்துக்கள் வருது. வந்து நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு வந்து பேசுறதுக்காக வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு எதிரியை, ஒரு பகையை வந்து ரொம்ப நார்மல் பண்ணி ரொம்ப சிம்பிள் பண்ணி காட்டக்கூடாது. நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு என்பது இன்னும் கூர்மையாகணும்னு சொல்கிறோம். பிஜேபி எதிர்ப்பு என்பது இன்னும் வீரியமாகணும். ஏன்னா பிஜேபி அவ்வளவு பெரிய சக்தியா இருக்கு இன்னைக்கு இந்த நாட்டில், வீழ்த்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சக்தியா போய் எல்லா மட்டத்திலையும் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்காக பேசுறதுக்கு எல்லாரும் வர்றாங்க. இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்த பிறகு கூட அந்த தீர்ப்பு எதன் பொருட்டு வந்ததுன்னு தீர்ப்பு சொன்னவரே வந்து சொல்றாரு. அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. ஜனநாயகம் இன்ஸ்டிடியூஷன்லாம் அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க பிஜேபியை வெறும் அரசியல் கட்சியா பார்க்க கூடாது. பிஜேபி ஏதோ நம்மள மாதிரி ஒரு அரசியல் கட்சி தான் அப்படின்னு பார்க்கிற பார்வையே உள்ள தப்பு.
அது வெறுமனே நம்மளை மாதிரி ஒரு அரசியல் கட்சி கிடையாது. பாஜக ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு நூற்றாண்டு கால பின்புலம் கொண்ட ஒரு அமைப்பின் மூலம் வழிநடத்தப்படுகிற ஒரு கட்சி அது. அதுக்கு எல்லா மட்டத்திலையும் ஆட்கள் இருக்காங்க. மோடி வந்து முன்னிறுத்தப்பட்டாலும் மோடிக்கு பின்னால் வேலை செய்யக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அவங்க இன்னைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. எதையுமே ஒன்றுமே இல்லாமல் அவங்களால ஆக்க முடியுது. இப்படி எந்த கட்சியாலும் ஆக்க முடியாது. அப்போ மற்ற எல்லா கட்சிகளுமே அது வந்து பிஜேபி அளவுக்கு ஒரு அபாயகரமான சக்திகள் கிடையாது, ஜனநாயக சக்திகள் வேற எல்லாரும். அதை நேரடியாக தாக்காம விஜய் பேசுனதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் இல்லை பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவரும் அதுக்கு நாங்கள் வந்து அவர் அந்த டீம் இந்த டீம்லாம் சொல்ல வரல. எங்களுக்கு அப்படி முத்திர குத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இந்த கருத்து தவறானதுன்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட பார்வை தவறானது. இங்கே வந்து பெரும்பான்மை சிறுபான்மைன்னு சொல்லிட்டு பிளவு ஏற்படுத்துவது யாரோ இந்த கட்சிகள் செய்யற வேலை கிடையாது. பாஜக டார்கெட் பண்ணி செய்யுது. எந்த கட்சி வந்து ஒரு ஒரு மக்கள் தரப்ப தனக்கு வேண்டாத தரப்புன்னு ஒதுக்கி வைக்கிறது சொல்லுங்க. எந்த அரசியல் கட்சி செய்யுது இந்தியாவில்? ஒரு மக்கள் தரப்ப குறிவைத்து அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் போய் தலையிடுறது யாரு சொல்லுங்க? மற்ற கட்சிகள் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல தொய்வு இருக்கலாம், அல்லது வந்து வேற சில விஷயங்கள் இருக்கலாம். எல்லா கட்சிகளின் மீதான விமர்சனம் என்பது வேற. ஆனா பிஜேபி மீதான விமர்சனம் என்பது வேற. அது ஒரு குறிப்பிட்ட தரப்பை வந்து சொந்த நாட்டு குடிமக்களையே இன்னொரு குடிமக்கள்கிட்ட போய் எதிரியா காட்டி வில்லனா காட்டி அரசியல் அணிதிரட்டல் செய்யுது. இதை எந்த கட்சியும் செய்யாது. இந்தியாவில் எந்த கட்சியும் செய்யல. ஒரு குறிப்பிட்ட தரப்பை வில்லனா காட்டி எதிரியா காட்டி இவன் தான் இந்த நாட்டுக்கு கேடு, இவன் தான் பிரச்சனைன்னு சொல்லி சொந்த மக்களையே அடிக்க வைக்கிற வேலையை செய்கிறாங்க. புல்டோசரை கொண்டு நிறுத்துறாங்க. கேட்டால் வந்து குற்றம் செய்தா அப்படிங்கிறாங்க. குற்றம் செய்ததுக்காக எல்லா வீட்டு முன்னாடி புல்டோசர் போய் நிற்குதா? அவர் முஸ்லீமாக இருந்தால் அந்த இடத்துல போய் புல்டோசர் நிற்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்? அப்போ அந்த பார்வையே அங்கே மாறுபடுது. பெரியாரையும் காமராஜரையும் அம்பேத்கரையும் கொள்கை வழிகாட்டியா சமூக நீதி சமத்துவம்னு பேசக்கூடிய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நீர்த்து போகக்கூடிய தன்மையில் இருக்கும் நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டினுடைய போக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து பெரியாரை பேசாமல், அம்பேத்கரை பேசாமல், சமூக நீதியை பேசாமல், மாநில சுயாட்சியை பேசாமல், நீட் எதிர்ப்பை பேசாமல், மொழிக் கொள்கையை பேசாமல் நீங்கள் வந்து இங்கே அரசியல் பண்ண முடியுமா? அப்படி பண்ணக்கூடிய கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் எங்கே வச்சுருக்காங்க? 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் இதற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அவங்க பாஜகவை சார்ந்தவர்கள். மீதி 230 சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் இவ்வளோ நேரம் பட்டியல் போட்ட விஷயங்களை தான் அட்ரஸ் பண்ணக்கூடிய கட்சிகளாக அந்த மன்றத்தில் உட்கார்ந்துருக்கோம். எல்லாருமே வந்து இப்போ நீட்டு விளக்கு வேணுமான்னு கேட்டால் 230 உறுப்பினர்களும் வேணும், நீட்டு விளக்கு வேணும்னு சொல்கிறோம். 4 உறுப்பினர்கள் மட்டும்தான் வெளியே போகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய போக்கே அதுதான். அதில் விஜய் வந்து எப்படி அந்த 4 உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய மொழியிலேயே பேசுவார், பிஜேபி மொழியிலேயே பேசுவார். அவர் திராவிடம் தான் பேசுவார், அவர் தமிழ் தேசியம் தான் பேசுவார். அவர் வந்து நீட்டு விளக்கு வேணும்னு தான் சொல்லுவார். மொழிக் கொள்கையில் இருமொழிக் கொள்கை தான் வேணும்னு சொல்லுவார். அப்போ அதுதான் தமிழ்நாட்டின் போக்கு என்பதை புரிந்து கொண்டு வெளிப்படுறவரால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சர்வைவல் ஆக முடியும். இது அவர் வந்து இந்த தமிழ்நாட்டின் போக்கு அதை தீர்மானிக்குது. நீங்கள் பிஜேபி மாதிரி பேசுனா என்னாகும்? பிஜேபி மாதிரி பேசுனா பிஜேபி தான் அங்கே இருக்குது ஏற்கனவே. அது எங்கே உட்கார்ந்துருக்குது அந்த கட்சி எங்கே உட்கார்ந்துருக்குது? அப்போ அந்த இடத்துக்கு போகணும்னா விஜய் விரும்புவார். அப்போ தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை வெளிப்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இடம் பிடிக்கணும் நினைப்பார். அதில் என்னென்னா, திமுக தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அதனால திமுக எதிர்ப்பு பேசினா மட்டும்தான் அவரால் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்க முடியும். திமுக ஓட்டு ஒரு பக்கம் இருக்குது. திமுக கூட்டணி வலிமையா இருக்குது. இப்ப திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய சக்தி வலிமையா இருக்கா? திமுக எதிர்ப்பு ஒருங்கிணைந்து இருக்குதான்னு பார்த்தா ஒருங்கிணைந்து இல்ல, வலிமையாவும் இல்ல. அந்த இடத்தை குறிவைக்கிறார் நினைக்கிறேன். வலிமையா இருந்த அதிமுக அந்த இடத்தை விட்டுட்டாங்க. நம்ம விட்டுட்டாங்கல்ல. நீங்க இப்ப இவ்வளவு நேரம் ஆர்கே சொன்னது அதுதானே? நீங்க திமுக கூட்டணி கட்சிகள் தான் திமுக எதிர்கட்சியா இருக்கும், அது தெரியுமா? நீங்க அவர் பட்டியல் போட்டார, அந்த போராட்டம்லாம் யார் நடத்துனா? அவரால் கூட ஒரு 4 போராட்டம் சொன்னார். 4 நாங்கள் கூட்டணி கட்சி நடத்தின போராட்டம் தான். மது ஒழிப்பு மாநாடு விசிக நடத்தினது, சாம்சங் எதிர்ப்பு போராட்டம் சிஐடியு நடத்தினது, சிபிஎம் உடைய தொழிற்சங்க பிரிவு, எல்லா போராட்டத்தையும் நாங்க தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எதிர்கட்சிகள் அதை எடுத்து செய்யறதுக்கு இல்லை. இங்க அந்த களத்தை இழந்து விட்ட காரணத்தினால யார் திமுக எதிர்ப்பு முகம்ங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இதன் மூலம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் அவர் பக்கம் போமே தவிர, இதுல வந்து அதிமுக தான் இதை பத்தி கவலைப்படணும், நாம் தமிழர் தான் இதை பத்தி கவலைப்படணும், பிஜேபி இவ்வளவு நாளா பிரஸ் மீட் நடத்தி நான் தான் எதிர்கட்சி திமுக கூட்டணிக்கு நாங்க தான் எதிர்ப்புன்னு சொன்ன பிஜேபி தான் இதை பத்தி கவலைப்படணும். ஓகே ஷானவாஸ், அந்த ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாங்க இந்த செயல் திட்டத்துக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும்னு எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் வந்து ஏன் திமுகவை மட்டும் குறிவைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அரசியல் எதிரின்னு திமுகவை மட்டும் ஏன் ஃப்ரை பண்ணுறீங்க ஆட்சியில் இருக்கிறதுனாலயா? இப்போ ஆட்சி மாதிரி நாளைக்கு இன்னொரு கட்சியை அந்த ஆட்சியில் உட்காந்துதுன்னா அந்த கட்சியை ஃப்ரை பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் வந்து, இல்லை இவங்க தான் பேசுகிறாங்க, பேசியபடி நடக்கலை,
அதனால இவங்களை ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்னு சொன்னார். இப்போ பேசியபடி நடக்கவில்லை என்பது அதுவும் திமுக மீதான விமர்சனம் மட்டும்தானா? இப்போ வேங்கை வயலில் உதாரணம் காட்டினார், வேங்கை வயலுக்காக யார் போராட்டம் நடத்தினா? திமுக ஆட்சி காலத்தில் அப்படி ஒரு இழிவான சம்பவம் நடந்திருக்குது, இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லைன்னு. யார் போராட்டம் நடத்தி கவனப்படுத்தினா, யார் அந்த மக்களை போய் அங்கே நேரில் சந்தித்தா, அந்த இடத்துல போய் அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணது யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள், நாங்கள் எல்லாமே திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள். திமுக ஆட்சியில் தவறு நடந்திருக்குது, திமுக ஆட்சியில் இன்னும் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. ஆனால் இந்த பிரச்சனையை எடுத்துட்டு இந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கணும் என்கிற அளவில் கூட எதிர்கட்சிகள் யாரும் வரல அந்த போராட்டத்துக்குள்ளே. அப்போ சமூக நீதி அப்படிங்கிறது அது என்ன, ஒரு கட்சியினுடைய கொள்கையா? ஒட்டுமொத்த எல்லா கட்சிக்குமான கொள்கை தானே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சமூக நீதி அரசியல் பேசுதில்ல, அதிமுக அதை பேசுதில்ல, 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு வாங்கி கொடுத்தது எங்கள் கட்சி தான் கிளைம் பண்ணுறாங்கல்ல. அப்போ அந்த கட்சியும் தான் சமூக நீதி பேசுது, எல்லா கட்சியும் தான் சமூக நீதி அரசியல் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் அதை பேசித்தான் ஆகணும். எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் வேங்கவே இல்லை. இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு விஷயமாவது இதை கையில் எடுப்போங்கிற அரசியல் கணக்கோட கூட அந்த பிரச்சனைக்கு வரமாட்டாங்க யாரும். அதில் இருக்கக்கூடிய நுட்பமான அரசியல் என்ன? அப்போ இவர் அந்த ஒரு கட்சியை மட்டும் ஏன் ஃப்ரேம் பண்ணுறாரு? எல்லாரும் ஏன் வரலன்னு அந்த இடத்துல கேட்கணும். நீங்கள் எல்லாரும் ஏன் வரல? சரி, தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது, இவங்க அதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க இது வரைக்கும்? அந்த பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்குது, அந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை. விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய குரல் தனித்த குரலாக இருக்கிறது, தனித்து விடப்பட்ட குரலாக இருக்கிறது. இன்னொரு வாய்ஸ் அதுக்கு வரணும்ல, சேரணும்ல, நாங்கள் தயாராக இருக்கோம். மிகப்பெரிய அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து எடுத்து கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் நாங்கள் அந்த விஷயத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறோம். இடதுசாரிகள் மட்டும்தான் அதில் உறுதியாக எங்களோட நிற்கிறாங்க, வேறு எந்த கட்சி எங்களோட வந்து நிற்கிது? அப்போது இது மாதிரி பல விஷயங்களை நம்ம அடுக்க முடியும். எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது இங்கே பிரச்சனை. ஆனால் இவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் ஃப்ரேம் பண்ணுறதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த எதிர் அரசியல் பண்ணக்கூடிய இடம் காலியாக இருக்குது. திமுக அதிகாரத்தில் இருக்கு. இப்போ திமுக எதிர்ப்பை பேசுவதன் மூலம் மட்டும்தான் இவங்க சர்வைவல் ஆக முடியும். அதனால அவங்க அதை பேசுறாங்க. அந்த எதிர்கட்சி என்கிற இடத்தை பிடிப்பதற்கு அதிமுகவா, பாஜகவா, நாம் தமிழரா, விஜயா என்கிற போட்டிக்குள்ள இப்போ விஜய் வந்து முன்னிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, சமூக நீதிக்கான இன்னொரு கோணத்தை பேசுனீங்க. இன்னொரு ஒரு விஷயத்தையும், அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கும் போது அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத உள்ளடக்கியும் வரும். உங்கள் கட்சியைச் சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனவும் அதை வரவேற்று பேசுகிறார். இனி எதிர்கால தமிழக அரசியல் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கணும், ஒரு புதிய பயணத்திற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர் முன் வந்து இதனை வாழ்த்து தெரிவிக்கிறார். அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது விடுதலை சித்தனுடைய ஒரு குரலாக திரு திருமாவளவன் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அதை சொல்கிறாரு, உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதரிக்கிறாரு, எப்படி புரிஞ்சுக்கலாம்? நாங்களும் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஏன்னா எங்களுடைய குரல் கடந்த 25 காலமாக அதுவும் எங்களுடைய தனித்த குரல் தான். அதனோடு இணைந்து குரல் கொடுப்பதற்கு இன்னும் எந்த கட்சியும் வரல. அது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு செழுமைப்படுத்தப்பட்ட ஒரு குரல். அது ஆட்சி அதிகார பரவல் என்பதும் எல்லாருக்கும் பவர் ஷேரிங் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா தேர்தல் கூட்டணி வைக்கிறோம், தேர்தலில் இணைந்து பணியாற்றுறோம். வெற்றி பெற்ற பிறகு வெற்றி பெற்ற கட்சி மட்டும் போய் அதிகாரத்தில் உட்கார்றாங்க, உடன் பயணித்தவர்கள் யாரும் அதுக்குள்ளே போக முடியலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஒரு பின்னடைவு. அப்போ அதை வந்து நம்ம முழுமைப்படுத்தணும்னு நினச்சி அந்த கோரிக்கையை வைக்கிறோம், அந்த முழக்கத்தை வைக்கிறோம். அது ஒரு முழக்கமாக தான் வச்சுருக்கமே தவிர இன்னும் நாங்களே அதை டேபிளுக்கு கொண்டு போகல. நாங்கள் எந்த கட்சியோடையும் தேர்தல் உடன்பாடு செய்யும்போது ஒரு நிபந்தனையாக அதை வச்சு நாங்கள் இன்னும் பேசலை. ஏன்னா அது நாங்கள் மட்டும் பேசக்கூடிய குரலாக இருக்குது. அதனோடு இன்னும் எங்களோட கூட்டணி இருக்க கட்சிகள் பேசினால், அதிமுகவோட கூட்டணியில் சேரக்கூடிய கட்சிகள் அதிமுகட்டது ஒரு நிபந்தனையாக வச்சால் இது ஒரு பெரிய ஒரு அவர் சொன்ன மாதிரி அணுகுண்டாக மாறும். ஆனால் இன்னைக்கு புதிதாக தொடங்கிய விஜயாவது இதை பேசியிருக்காருங்கிறது எங்களுடைய கோரிக்கைக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு கட்ட நகர்வு. இந்த முழக்க இனி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவதற்கு இது ஒரு வாய்ப்பு நாங்கள் பார்க்குறோம். சரி.